ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போவது கோவில் பிரசாதத்தை சாப்பிடும் உலகின் ஒரே சைவ முதலை, ஒரு கோவிலையே காக்கும் மர்மங்கள் நிறைந்த முதலை. நம்முடைய நாட்டில் ஏராளமான மர்மங்கள் நிறைந்த அதிக சக்தி கொண்ட கோவில்கள் ஏராளமாக உள்ளன. இப்படியும் இருக்குமா என நாம் நினைக்கும் அளவுக்கு இந்த கோவில்கள் அதிசய மர்மம் கொண்டதாக இருக்கும். பல கோவில்களில் நடக்கும் அதிசயங்கள் இன்னும் பலருக்கும் தெரியாமலே இருக்கும். அந்த வகையில் வித்தியாசமான ஒரு முதலை வாழும் கோவிலையும் அதன் மர்மங்களை பற்றியும் பார்ப்போம். கேரளாவில் உள்ள அனந்தபுரா ஏரி கோவில் கசாரக்கோடு மாவட்டத்தில் மஞ்சேஸ்வரம் தாலுகாவில் அனந்தபுரா கிராமத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூலவராக அனந்த பத்மநாம சுவாமி வீற்றிருக்கிறார். முதலை குளத்தின் நடுவில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. கேரளாவில் குளத்தினுள் கட்டப்பட்டிருக்கும் ஒரே கோவிலும் இது என சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் குளத்தில் 150 ஆண்டுகளாக ஒரு முதலை வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த முதலை இந்த கோவிலை பாதுகாத்து வருவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இது கடவுளின் முதலை எனவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த முதலைக்கு பபியா என பெயரிட்டு பக்தர்கள் அழைக்கிறார்கள். இது மிக முக்கியமாக இந்த முதலை சார்ந்த சுரபியம். கோவில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் உணவு கொடுக்கும் கோவில் அர்ச்சகர்களை இந்த முதலை இதுவரை தாக்கியதில்லை என்பது மிகவும் அதிசயமான விஷயம். அது மட்டுமில்லாமல் இன்னும் பல அதிசயங்கள் உள்ளது. பொதுவாக முதலை இனங்கள் மாமிச பட்சினிகள், மீன்கள் மற்றும் இறைச்சி போன்ற அசைவ உணவுகளை சாப்பிடக் கூடாது. ஆனால் இந்த குளத்தில் உள்ள முதலை குளத்தில் காணப்படும் மீன்களையும் சாப்பிடுவதில்லை. முதலைகளின் குணத்திற்கு எதிராக சாதமும் வெள்ளமும் சாப்பிடுகிறது. தினமும் உச்சிக்கால பூஜையின் போது தயாரிக்கும் பிரசாதமான சாதமும் எள்ளமும் கலந்து உருண்டைகளை கோவில் உள்ள அர்ச்சகர் இந்த முதலைக்கு சாப்பிட கொடுக்கிறார். இதை முதலை நைவேத்தியா என சொல்கிறார்கள். முதலையும் பவியமாக அர்ச்சகர் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் பிரசாதம் கொடுக்கும் நேரத்தில் சரியாக சாப்பிட்ட இடத்திற்கு முதலை வருவதும் பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதே போல் ஒன்றிற்கும் மேற்பட்ட முதலையை இந்த குளத்தில் இதுவரை யாரும் கண்டதில்லை. ஒரு முதலை இருந்தால் மறுநாளை குளத்தில் மற்றொரு முதலை காணப்படும். அருகில் வேறு ஆறுகளோ குளங்களோ இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி இது நடக்கிறது என்பது பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு ஒரு புராண கதையும் இருக்கிறது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் திவகர முனி விழுமங்கல சுவாமி என்ற முனிவர் இந்த படத்தில் தினமும் பூஜை செய்து தவம் மேற்கொண்டு வந்துள்ளார். இவருடைய பக்தியால் ஈர்க்கப்பட்ட விஷ்ணு பகவான் அவருக்கு வித்தியாசமாக காட்சி கொடுக்க நினைத்துள்ளார். விஷ்ணு பகவான் ஒரு சிறுவனாக வடிவம் எடுத்து விழுவமங்கலம் முனிவரின் அருகில் வந்துள்ளார். சிறுவனின் முகம் பிரகாசமாக ஒழிவதைக் கண்ட முனிவர் பதற்றமடைந்து சிறுவனிடம் நீ யார் என கேட்கிறார். அதற்கு சிறுவன் வடிவில் வந்த விஷ்ணு பகவான் எனக்கு தாயும் தந்தையும் இல்லை, நான் அனாதை, என்னுடைய வீட்டில் யாரும் இல்லை என கூறிய முனிவர் சிறுவனிடம் பரிதாபம் கொண்டு அவனை அங்கே தங்க அனுமதித்துள்ளார். சிறுவனும் என்னை அவமானப்படுத்தினால் உடனே நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் என்ற நிபந்தனையுடன் அங்கே தங்கியுள்ளான். சிறுவன் சிறிது காலம் முனிவருக்கு சேவைகள் செய்து வந்துள்ளான். ஒரு நாள் முனிவர் சடங்குகளுக்காக வைத்திருந்த புனித நீரை சிறுவன் கீழே தட்டிவிட்டுள்ளான். இதை கண்டு கோபமடைந்த முனிவர் சிறுவனை திட்டி கையால் அவனை தள்ளிவிட்டார். உடனே சிறுவன் என்னை அவமானப்படுத்தி இந்த இடத்தில் இனி நாம் இருப்பதில்லை என்பதை, என்னை பார்க்க விரும்பினால் பாம்பு கடவுளான அனந்தாவின் கடானா அனந்த காட்டுக்கு வர வேண்டும் என சொல்லி காணாமல் சென்றுள்ளான். சிறுவன் காணாமல் சென்ற இடத்தில் முனிவர் ஒரு குகையை கண்டார். அந்த குகையில் தான் தற்பொழுது இந்த வசித்து வருகிறது. முதலை இந்த குகைக்குள் பெரும்பாலான நேரங்களை செலவழித்து சாப்பிட மட்டுமே வெளியே வருகிறது. இறைவன் காணாமல் போன குகையை இந்த முதலைக்கு காவல் காத்து வருவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். ஒரு நாளில் 2 முறை கோவிலில் இருந்து கொடுக்கப்படும் பிரசாதத்தை மட்டும் உண்டு இந்த முதலை உயிர் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. காலை 8 மணிக்கும் பிற்பகலிலும் முதலைக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 1 கிலோ அளவுக்கு அரிசி சமைத்து கொடுக்கப்படுகிறது. மாமிசம் சாப்பிடும் முதலை இனங்களில் மாறுபட்டு கோவில் பிரசாதமான அரிசியை மட்டுமே சாப்பிட்டு கோவிலை காத்து வரும் முதலையின் மர்ம ரகசியங்கள் தெரியாமல் பக்தர்கள் அனைவரும் அதை கடவுள் அனுப்பி வைத்திருப்பார் என்று நம்பி வருகின்றனர். என்ன நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. Bye bye friends, thank you.